The eagle is coming. Fast I'm running. Blood is rushing. Started and gone. எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னடா நடு ரோட்டில் நின்று கூவிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் ட்ரிப் மாதிரி போகலான்னு பார்த்தோம். நம்மளால டிடிஎஃப் மாதிரி லடாக்கெல்லாம் போக முடியாது, அதனால கோயம்புத்தூருக்குள்ளே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போய் வர மாதிரி ஒரு பிளேஸை தேடிட்டு இருந்தோம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இடம் ஆனைக்கட்டி, கோயம்புத்தூருக்கு கேரளாவுக்கு நடுவில் இருக்க பார்டர் தான். ஸோ அந்த இடத்தையே போய் விசிட் பண்ணிட்டு வரலாமே. ஆயிரக்கணக்கில் விளாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு சின்ன பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ்க்கு தான் போகலான்னு பார்த்துட்ருக்கோம். வாங்க நண்பா, ரைடுக்கு போகலாம். மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நார்மலாக தடாகம் ரூட்டில் போவாங்க, நம்ம அந்த வழியில் இல்லாமல் கொஞ்சம் வடவழியிலேருந்து கணுவாய் ரூட் வரைக்கும் அதில் பார்த்துக்கலாம். ஏன்னா மெயின் ரோடு டிராஃபிக் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் வில்லேஜ் சைடாக இருக்கும். ஸோ நம்ம அந்த ரூட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். இப்போ வடவழி வந்தாச்சு, வடவழியிலேருந்து ரைட் சைடு போகணுன்னா நமக்கு கணுவாய் ரோடு வந்துடும். மக்களே பார்த்தீங்கன்னா, வடவழி மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தாச்சு. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க, பிகாஸ் இந்த பக்கம் போனால் மெயின் ரோடு வந்துடும், இதுக்குள்ளே போனால் தான் ஆனைக்கட்டி ரோடுங்க. ஸோ நம்ம இந்த வழியில் தான் போக போகிறோம். மக்களே, இப்போ நம்ம கணுவாய் வந்தாச்சு. இது எப்போவுமே நீங்கள் தடாகம் ரோட்லேருந்து வந்தால் இந்த ரோட் ஜாயின் ஆகும். இது எப்போவும் போல் வழக்கம் போல் ஆனைக்கட்டி ரோடு தான். கேட்டிங்கன்னா கணுவாயிலே ரொம்ப ஃபேமஸ் பார்த்திங்கன்னா அந்த லேயர் டீ தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதுதான் எல்லாருக்குமே ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் சேனல்லலாம் போட்டிருப்பாங்க. ஏன் நீங்கள் குரோம்லேயே பார்த்தீங்கனாலே லேயர் டீ தமிழ்நாட்டிலே இங்கே மட்டும்தாங்க கிடைக்கும். நம்ம ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணலாம். காய்ஸ், இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட் ஒன்று வருங்க. அங்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் டைமிங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த 10 to 5 தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வாங்க. சப்போஸ் உங்களை அலோவ் பண்ணலனாலும் அப்புறம் ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்க. இதோ செக் போஸ்ட் வந்தாச்சு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸ் தான் ஏற போகிறோம். அங்கே பாருங்கள், யானையெல்லாம் போகிற இடம்னு போட்டிருக்காங்க. எலிஃபென்ஸ் ஹவ் ரைட் டு வே. அப்போ எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, நாம்ளும் போகலாம், பொறுமையாகவே போகலாம். இங்கே பாருங்கள், பெண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எந்த வண்டியுமே இல்லைங்க, அதாங்க ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். சும்மா விரட்டணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. வியூவே பாருங்கள், செம்மையாக இருக்குது. மலை சுற்றி மலை, வேறு லெவல் ஃபீலுங்க. அப்புறம் இந்த ரோடு பாருங்கள், இதுக்கு தான் வீடியோவை ஆன் பண்ண சொன்னேன். ஸ்ட்ரெயிட் நேரோ ரோடுங்க. இங்கேருந்து டவுனில் போகும், அதே ரேஞ்சில் செம் ஹைட்டில் போகும். எல்லா பைக்கர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ரோடுனே சொல்லலாம். இந்த ரோடு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். கீழே இறங்கிதான் அதே டாப்பில் ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரெயிட் ரோடுங்க. இங்கே மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் ரோடே இருக்கும், இதுக்கப்புறம் இன்னொரு பெண்ட்லேயும் ஸ்ட்ரெயிட் ரோடு வரும். ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பைக்கர் ஸ்பாட்டுன்னு ஒரு இடம் வருங்க. ஒரு ஹில் வியூ பாயிண்ட் அது. இந்த பைக்கிங்கெல்லாம் நிறைய பேர் போகிறவங்கலாம் அந்த இடத்துல நின்று பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் வழியிலே யாரும் இல்லை. பைக்கர் ஸ்பாட்டில் யாரும் இருக்க போகிறோம். இதோ பாருங்கள், ஒருத்தரும் இல்லை. இந்த பெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ பயங்கரமாக இருக்கும். நான் அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். இங்கேருந்து மூவ் பண்ணி அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். காய்ஸ், உங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு செக் போஸ்ட் தெரியும், பார்த்துக்கோங்க. இதுதான் ஸ்பாட்டு. ஸோ இந்த கட்டில் இந்த சைடு ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவரோட கீழே வரைக்கும் போகும்.
ஸோ நம்ம வந்து அந்த சைடு போக போகிறதில்ல, நம்ம ஊருக்குள்ளே போந்து ரிவரோட டாப்புக்கு போக போகிறோம். பிகாஸ் அந்த இடம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மூவ் பண்ணியாச்சு செக் போஸ்ட்டில், இந்த செக் போஸ்ட் தான், பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்குள்ளே தான் வரணும், அந்த செக் போஸ்ட் தாண்டி லெஃப்ட் சைட் கட்டு கரெக்டாக, அதுக்குள்ளே கொஞ்சம் போனீங்கன்னா இது கொஞ்சம் கிராம சைடு மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டே இருக்கணும், ஒரு வழியாக செக் போஸ்ட்டில் தாண்டியாச்சு. இந்த மாதிரி ஹில் சைடெல்லாம் வரும்போது பேக்கில் பீலியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டுவாங்க, பிகாஸ் இங்கே செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக அதுக்கும் ஃபைன் கட்ட வேணாம் பார்த்தீங்களா. உங்களுக்கு சம்டைம்ஸ் வழி தெரிலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கேட்டுவாங்க, நீலகிரி பயோஸ்பியர்னு கேட்டிங்கன்னா அது போகிற வழி தான் கைஸ், இதுக்குள்ளே தான் போகணும் அந்த இடத்துக்கு. நிறைய டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்க தான் வருவாங்க, பட் அவங்களுக்கு அதை தாண்டி இருக்கிறதே தெரியாது. இந்த விளாக் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களும். காய்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீலகிரி பயோஸ்பியர் நேச்சர் பார்க் இருக்குது. இதோட ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வந்தீங்கன்னா இது ஒரு சரியான ஸ்பாட்டு. உள்ளே பார்க்கு, இந்த சின்ன ஒரு ஜூ மாதிரி இருக்கும், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போயே பார்த்தீங்கன்னா பின்னாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மயிலெலாம் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ கிட்ஸோடு வரவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணிட்டு போங்க, வேறு லெவலில் இருக்குது. காய்ஸ் நம்ம கிட்ட கிட்ட ரீச் ஆகிட்டோன்னே சொல்லலாம், இந்த இடம்தான் பாருங்கள். கார்லாம் எடுத்துகிட்டு வராங்க, கார் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வராதிங்க, பைக்கில் தான் போகிறதுக்கு ஒரு சரியான ஸ்பாட்டு. கார்லெல்லாம் கண்டிப்பாக முடியாது, பிகாஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப் ரோடு வந்துருங்க, நம்ம ஆஃப் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக குண்டு குழியுமாக இருக்கும் ரோடு. ஸோ இதில் கார்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ட்ரிபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சொல்லி வாய முடியல, நமக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் ட்ரிபிள்ஸு. அவங்களும் சொல்ல முடியாது காய்ஸ், அவங்களாம் இந்த ஊருக்காரங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வழியை விட்டால் வேறு வழியே இல்லை. அதே மாதிரி மலை சைட், மலை டைமில் இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, சத்தியமாக ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். காய்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, நம்ம விசிட் பண்ண போகிற இடத்துக்கு வந்துட்டோம் மக்களே. ஃபைனலி வி மேட் இட், ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. நிஜமாக பாருங்கள், ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டு, சுற்றி அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு வாங்களேன், வேறு லெவலில் இருக்குங்க. சுற்றி ஆறு, நடுவில் மூஞ்ச காட்டிடாதரா, பயந்துட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நிஜமாவே வேறு லெவலில் ஒரு ஸ்பாட்டுங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். சுற்றி வியூவெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி மலை தான். இந்த பக்கம் ஃபுல்லாக வயல் மாதிரி இருக்கும், அதுவும் ஸோ பச்சை பசைன்னு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு போகிற இடங்க. அப்படியே நான் கொஞ்சம் முன்னாடி நடந்து போகிறேன், சுற்றி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. நீங்கள் இந்த இடத்துல வந்து யுவன் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஹெட்செட்டில் போட்டு உக்காந்துட்டிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது, நிஜமாகவே வேறு லெவலில் ஒரு ஸ்பாட்டு. வாட்டர் ஃப்ளோலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இருக்குங்க, ஹில் சைடு. அதே மாதிரி வலிக்கி விடுது, பார்த்து வாங்க, டைவெல்லாம் அடிச்சிருவோம் காய்ஸ். அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்டு வரேன் பாருங்கள், வியூ பாருங்கள், வேறு லெவல் வியூங்க. சத்தியமாக இதுக்காகவே இந்த இடத்துக்கு வரலாம் போல் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும், சுற்றி ஒரு எவனுமே இருக்க மாட்டான், வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஜாலியான ஒரு ஸ்பாட்டு, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா செம்மையாக ஃபோட்டோலாம் எடுக்கலாங்க, அதே மாதிரி ஃபன் பண்ணுறதுக்கும் ஜாலியான ஒரு இடம். முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, மணி பார்த்தீங்கன்னா இப்போவே 6 மணிக்கிட்ட ஆக போகுது. ஸோ இருட்டு கட்டுறதுனால வீடியோ அவ்வளோவா கிளாரிட்டியாக இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் கீழே போய் லேயர்டி கடையில் மட்டும்தான் எடுக்கணும், அதுவும் எடுத்து வீடியோவில் அட்டாச் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கீழே போய் மீட் பண்ணலாம், பாய். இருக்கும் கணுவாய் வந்தாச்சு. ஸோ கூகுளில் போட்டோம் லேயர்டின் கோயம்புத்தூர்னு, கரெக்டாக அந்த லொக்கேஷன் தான் காட்டுச்சு. இங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த கடைக்கு போயிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பேக்கரிக்கு வந்தாச்சு, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், பாலா பேக்கரின்னு போட்டிருக்கு. ஸோ அங்கே தான் கோயம்புத்தூர்லேயே லேயர்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, வாங்க போய் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரோடை கிராஸ் பண்ணிட்டால் கடை வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், போய் என்ஜாய் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். Yeah.
சொன்ன மாதிரியே ரெண்டு மூணு லேயர் டீ வந்துருச்சு பாருங்க. பாதாமே இது என்னன்னு தெரியல, குடிச்சாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் மூணு லேயர் இருக்கு பாருங்க, எவ்வளோ ஷேக் பண்ணாலும் நமக்கு அது கலங்கவே இல்லைங்க. அதுதாங்க இதில் ஸ்பெஷலே. இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன யூஸ் பண்ணுறதுனால தெரில, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்க, பாதாமே அடியில் பாலுன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு தெரில, ஆனால் எவ்வளோ ஷேக் பண்ணாலுமே அந்த இது கிடைக்கவே இல்லை, ஒன்னோட ஒன்று கலக்கவே இல்லை. ஸோ இதுதாங்க வேறு லெவலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு கிடைச்சில அவங்ககிட்டே கேட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் த்ரீ லேயரில் போடுறாங்க. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா பாதாமு, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு. இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா காஃபி, ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு. நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து ரெண்டுமே கொடுத்துட்டாங்க எங்களுக்கு, எனக்கு பாதாமு, அவனுக்கு காஃபி. ஸோ இது ரெண்டு தாங்க லேயரு, நீங்கள் எது வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். ஒரு ட்ரை பண்ணுங்கள். இது கணுவாய் ரோடு. ஸோ ஆனைக்கட்டி ரோடு திரும்பும் போது ஸ்டார்டிங்கில் கடை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேலேருந்து இறங்கும் போது செம குளிரில் இருந்தோம். ஆனால் இங்கே வந்து டீ கடையில் ஒரு டீயை கொடுத்தோன்னே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வேறு எங்கேயோ போகிற மாதிரி ஒரு நல்ல பிளேஸில் வ்ளாக் எடுக்கலாம். அன்டில் பாய் பாய், டாட்டா. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ஆனைக்கட்டி போகணுன்னு பிளான் பண்ணாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் அடிச்சு விட்ருங்க மறக்காமல். பிகாஸ் கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக போகிறவங்களுக்கு ஒரு ஃபன் கேரண்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா நண்பா, பாய் பாய்.